Price Haven. Fantastic new offer from Libara Mobile. With the new monthly 500 pass, you can now call Sri Lanka for only 4p per minute. Whether you call mobiles or landlines. Get 500 minutes for only £20 with the monthly 500 pass. To activate, simply text 500 to 65088 and enjoy Libara's best call rates to Sri Lanka. For more information, visit libara.co.uk. உலக தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேர்களே, மற்றொரு சொச்சரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு சொல்லுக்குள் இருந்து பொருள் தரக்கூடிய பல சொற்களை தேடுகின்ற மிகவும் சுவாரஸ்யமான போட்டி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை நானும் தினேஷும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைய சொற்சிலம்ப நிகழ்ச்சி ஒரு சொல்லுக்குள் பல பொருள் தரக்கூடிய சொற்களை தேட வேண்டும். ஆனால் ஒரு நிமிடத்துக்குள் நீங்கள் தேடி கண்டுபிடித்தாக வேண்டும். எங்களோடு தான் உங்களுக்கு போட்டி. என்றாலும் அந்த போட்டி போடுகின்ற பொழுது எங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருந்தாலும் பரிசு உங்களுக்கு மட்டும்தான் காத்திருக்கிறது. நிச்சயமாக பரிசு வரும் முதலாவது நேயருக்கு ஈஸ்டாம் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் வழங்கும் அழகிய பரிசு. அதனைத் தொடர்ந்து வருகின்ற அடுத்த நேயருக்கு லண்டன் டூட்டிங் மிச்சம் பகுதியில் அமைந்திருக்கின்ற கசூரினா ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களில் ஒருவருக்கு தான் கிட்ட இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் போட்டி போடுகின்ற பொழுது ஒரு நிமிடத்துக்குள் மிகவும் வேகமாக நீங்கள் பல பொருள் தரக்கூடிய சொற்களை கண்டுபிடிங்கள். அதுவும் புதிதாக வருகின்ற நேயர்களை நாங்கள் அன்போடு வரவேற்பதில் கூட சந்தோஷமாக இருக்கிறோம். நிச்சயமாக இன்று எங்களை வழிநடத்துவதற்காக ஒரு நடுவரையும் அழைத்து வந்துள்ளோம். ஏற்கனவே நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டவர் நீங்கள் அடிக்கடி தீபத்திலே பார்க்கின்ற ஒரு முகம்தான். சரி, செய்தி வாசிப்பாளர், நாடகத்துறையிலே மிகவும் சிறந்த முறையிலே தன்னுடைய ஈடுபாட்டை வெளிப்படுத்தியவர், குரல் வழி மக்களை கவர்ந்து கொண்ட ஒரு அறிவிப்பாளராக கூட இருந்திருக்கிறார். சரி, அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். திருமதி ஆனந்த ராணி பாலேந்திர அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் தினேஷ், வணக்கம் தர்ஷினி, வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு சொற்சிலம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சரி, இன்று எங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற மருவி வருகின்ற சொல், மருவி வருகின்ற சொல், அதாவது அதை சொன்ன உடனேயே எனக்கு வாயோறுது, மண் சட்டி. இப்போ நேற்று நான் என்னுடைய ஒரு கணவருடைய ஒரு நண்பருடைய ஒரு பிறந்த நாள் இரவு விருந்துக்கு போயிருந்த பொழுது நாங்கள் எல்லாம் கதைச்சு கொண்டு கேட்கல, இந்த மண் சட்டியில கறி சாப்பிட்றதை பற்றி ஒரு கதை வந்துட்டு. சாப்பிட்டு பார்த்துருக்குறீங்களா? பழங்கறி உண்மையாகவோ மண் சட்டியில் சொல்லுவினோம். அந்த சட்டி அதை செய்கிறதே ஒரு ஒரு கலை. என்ன அந்த மண் சட்டி என்றான, மண் குடம் என்றான்னு, அதில் வச்சு அதுவும் விறகடுப்பில் தான் சமைக்கப்பாங்க. விறகடுப்பில் சமைச்சு அது மீன் குழம்பாக இருந்தான்னு, மிரக்கறியாக இருந்தான்னு, அந்த 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 மண்ணும் அந்த சாதுவாக அது அது அந்த காய்ச்சினது சேர்ந்து அந்த ருசி வந்து நான் நினைக்கல. இங்க நாங்கள் கிடைக்காது. அதுவும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பேருங்க, இன்னும் இன்னும் ருசியா இருக்கு. அந்த ருசி அதை கரைச்சு கொண்டிருக்கே அப்படியே வாயுறுகிறது. வாயுற வைத்து விட்டது அந்த மண் சட்டி என்ற சொல். நாங்கள் பாவனையிலிருந்து மறந்து செல்கிறோமோ, அல்லது அதை அந்த மண் சட்டியே பாவனையிலிருந்து போகிறதோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது தான். அதனால் அந்த மண் சட்டியுடைய சுவை அடுத்த நாள் நீங்கள் அந்த சட்டியை துடைத்து கூட அழகாக சாப்பிடலாம், அற்புதமாக இருக்கும். மீண்டும் நாங்கள் இன்று மண் சட்டியை இன்றைய சொற்சிலம்ப நிகழ்ச்சி ஞாபகப்படுத்தி இருக்கிறது. ஆமாம், அதன் இல்லாமல் எங்களுக்காக நேர்கள் எங்களுடன் உரையாடுவதற்காக கொண்டு வந்திருக்கின்ற சொற்றொடர் வெல சுகமானது. இலவு காத்த கிளி போல. ஏதாவது பார்த்து அனுபவித்த விஷயம் ஒன்று நீங்கள் சொல்ல வேண்டும். எங்களையும் நீங்க காக்க வைக்க கூடாது, நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு. ஆக நிச்சயமா நீங்கள் சொல்லுவீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு முதலாவது நேரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து கேட்கின்றீர்கள்?
இலவு காத்த கிளி போல ஏதாவது ஒரு உதாரணம், ஏதாவது கண்ட விஷயம் அல்லது என்ன விஷயம் அது? என்ன யோசிக்கிறீங்க வளர்மதி? எங்களை காக்க வைக்கின்றீர்களா? சொல்லுங்க. நடக்கும் எதிர்பார்க்காம இருக்கீங்களா? நடக்கிற மாதிரி எதிர்பார்க்காம இருக்கேக்கு நடக்கிற மாதிரி சொல்றீங்க. ஏதாவது ஒரு சம்பவம் அப்படி சுவாரஸ்யமாக ஏதாவது நீங்க வந்து ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கீங்களா? அது நடக்கும். எதிர்பார்க்காம என்று சொல்றது அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆங்கிலத்துல. வளர்மதி என்ன தோண்டி தோண்டி கேள்வி கேட்கணும் யோசிக்கிறீங்களா? என்னடா வந்தோம் யோசிக்கிறீங்களா? யாரோட போட்டி வளர்மதி? வளர்மதி யாரோட போட்டி? வளர்மதி காக்க வச்ச மாதிரி வர அடுத்த நீர்களும் எங்களை காக்க வைக்க கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்ல வேணும். வளர்மதி, நான் உங்களோட சொல்லை டக்குன்னு சொல்ல போறேன். தசாவதாரம். உண்மையில நாங்கள் இங்க பொதுவா பாக்குற நாங்கள் என்ன அநியமான இந்த நடன நிகழ்ச்சிகள் இந்த தசாவதாரம் ஒரு முக்கியமாக எடுத்து அதை ஒரு பதமாக இருந்தால் என்ன, அதாவது திருமாலுடைய 10 அவதாரங்கள். இப்ப 9 அவதாரங்கள் தான் அவர் இதுவரை எடுத்திருக்கிறார். 10வது கல்கி அவதாரம் இனித்தான் வரப்போகிறார். அப்ப அந்த திருமால் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுறதுக்காகவும் சில சம்பவங்களை ஒட்டி ஒவ்வொரு அவதாரங்களை எடுத்திருக்கிறார். அதுல வந்து அவர் மீனா வந்திருக்கிறார், ஆமையா வந்திருக்கிறார், பன்றியா வந்திருக்கிறார், ராமரா வந்திருக்கிறார், கண்ணனா வந்திருக்கிறார், பலராமனா வந்திருக்கிறார். அப்படி அந்த அதாவது பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வருவேன், அதாவது அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. சரி, தசாவதாரம் என்பது 10வது அவதாரம் இன்னும் எடுக்கவில்லை. 10வது அவதாரம் 10 சொற்களுக்கு மேலேயாவது கண்டுபிடிச்சிருக்கோம். வளர்மதி சொல்லுங்க, வளர்மதி எத்தனை சொற்கள்? வளர்மதி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எத்தனை சொற்கள்? ஒன்பது சொற்கள். சரி, ஒன்பது. சரி, உங்களோட சொற்களை சொல்லுங்க. வதம், வதம், வரம், வரம், தாரம், தாரம், தா, தா, சாவம். எது? சாவம். சாவம், 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 வானா உம்மன்னா சாபம், தாவம், தாவம், சாவம், சாபம், தாவா, தாவமா இருந்தாலும் சரி, சாவமா இருந்தாலும் சரி, எடுக்கல. அது இல்ல, சாபம், சாவன்னா வானா உம்மன்னா தாவம், சாபம், சாவன்னா வானா சாபம், மற்றது தவம், சவம், தவம். எது சொன்னீங்க? சவம், சவம், தவம், தானா வானா தவம், தவம், ஓ, மற்ற தம், தானா உம்மன்னா தவம். சரி, தம், தா சொல்லிட்டீங்க முதலே. இல்ல, தா சொன்னது. சரி, மற்றது தரம், தரம், ஓ, தரம், ததம், ததம். சரி, அவ்வளவுதானா? ஓ, 2, 3, 4, 5, 6, 7, 8 9 சொற்கள். சரி, நீங்கள் 9 பிராந்த அதுல எக்ஸ்ட்ராவா சொன்ன நீங்கள், அது நான் எடுக்க இல்ல. என்ன சொல்லு? நீங்கள் சாபம், தாவம் மண்டலம் சொன்ன நீங்கள், அது இல்லை. தர்ஷினி, சா, தா, தரம், சரம், தரம், வரம், தாம், தாம், தாமண்டது, மற்றது ரதம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சொற்கள் எடுத்திருக்கிறீங்க. இதை விட மேலதிகமா நீங்கள் எடுத்திருக்கலாம். சாதம்,
வளர்மதி நீங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. அதுவும் தர்ஷினியோட போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். உங்களுடைய பேர் வெற்றி பட்டியலே போகிறது. சரி, பார்க்கலாம். ஆகவே முதல் வந்த நேயரே வெற்றி பெற்றிருக்கிறார் வளர்மதி. எல்லோரும் சேர்ந்து இணைந்து எழுதி சரி வெற்றி பெற்றிருக்கீங்க. தொடர்ந்து கூட்டு முயற்சி. சரி, தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் உள்வாங்க போகிறோம். அதற்கு முதல்ல நீங்க வந்து இலவு காத்த கிளி போல ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். யாரங்கிருந்து பேசுறேன்? வெடிச்சிடும் பஞ்சா. அது மாதிரி வேற இதுகளும் அந்த பழங்கள் எதுவும் பழக்கும் வந்து பாத்து பாத்து வந்திருக்கு. யாரும் கலவெடுத்து கொண்டு போயிருவாங்க. யாரும் கலவெடுத்துட்டு போயிருவாங்க. நீங்கள் அணில பற்றி சொல்ற மாதிரி இருக்குது. கிடைக்காம எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அப்படி வந்து அந்த பிறந்த நாள் பரிசு அப்படி காதுகள் கிடைக்கும் எதிர்பார்த்து வந்திருப்போம். கடைசியா எல்லாம் படிச்சு போகணும் சொல்றீங்க. அப்ப அப்படியா சரியா எதிர்பார்த்து சரி உங்களோட போட்டி நான் தான் போட்டி. சரி, மெர்சி, உங்களுக்கான சொல் தம்பட்டம் அடித்தல். தம்பட்டம் அடித்தல் என்ற சாரி எப்படி இருக்குது? உண்மையில வந்து இந்த வழக்கு வந்து தம்பட்டம் அடித்தல் வந்து அந்த காலங்கள்ல கிராமங்கள்ல இப்ப மாரி இந்த ஒலிபெருக்கி வசதி அப்படி இப்ப ஒரு செய்தியை அறிவிக்கிறேன். தம்பட்டம் என்றது ரபானன் வட்டமானது, ஒரு தோல் ஆல் இறுக்கி கட்டப்பட்டது, ஒரு தடியாலே அடிச்சு அந்த ஊரில் செய்தி சொல்றது வழக்கம். ஆனா பிறகு என்ன நடக்கிறது என்றால், அந்த பெருமையாக தங்களை பற்றி கதைப்பினமா, நாங்கள் பெரிய வீடு வச்சிருக்கிறோம், அந்த ஒரு கார் எல்லாம் வாங்கி போட்டு அந்த அதை காட்டுறது கண்டே அந்த கார் கதையை எடுத்து அப்ப அத தம்பட்டம் அடிக்கப்பட்டது. அதாவது ஊரெல்லாம் சொல்லி தெரிகிறது. உண்மையாத ஒரு நல்ல விஷயத்துக்கு பாவிக்கிற அந்த தம்பட்டம் அடித்தல நாங்கள் வந்து ஒரு தற்பெருமைக்கு பாவிக்கிற ஒரு மாறிட்டம். மெர்சி, நீங்கள் கதைச்சு கொண்டு எழுதி இருக்கிறீங்க நல்ல விஷயம். எத்தனை சொற்கள்? அடி அடித்தல் அடித்தல் படித்தல் அடித்தல் படித்தல் மற்றது பத்தல் 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 அது சரியோ தெரியல. இல்ல பத்தல் சரி இல்ல, உங்களுக்கு விளங்கிட்டது பத்தல். அடம் அடம் பல் பல் தம்பட்டம் 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 அடி தம்பட்டம் அடி நீங்கள் மேலதிகமா ரெண்டு மூணு எடுத்த நீங்கள் தான். ஆனால் பதிமூன்றும் சரியான சொற்கள். தினேஷ், தம்பட்டம் பட்டம் அடித்தல் அடி தடி அடிதடி படி படித்தல் தட்டம் அட்டம்
அஷ்டம் என்பதை அட்டம் என்று சொல்வார். அது அட்டாவதானி அப்படின்னு சேர்த்து வரைக்க வரும் வழியா அட்டம் அண்டு இல்லை. படம் தடம் பதம் தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12